ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருத்திக்கோட மொபைல் ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து எப்படி அடிக்ட் ஆகாமல் மொபைல்லேருந்து அவங்கள காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து குழந்தைங்கள வந்து எப்படி மொபைல்ஸுக்கு அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோஸு. அதையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து 5 இயர்ஸ் குழந்தைங்க வந்து எப்படி மொபைலுக்கு அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிருத்திக் பிறந்ததுலேருந்து நான் வந்து ரைம்ஸு அப்புறம் வீடியோ சாங்கு இந்த மாதிரிலாம் வந்து மொபைலில் போட்டிருந்தேன். அவனுக்கு காமிக்க மாட்டேன், ஓரமாக வச்சுட்டு நான் வந்து அது கூடவே சேர்ந்து பாடுவேன். அவன் தூங்கும்போது தாலாட்டு சாங் போட்டுடுவேன், முழிச்சிருக்கும் போது வந்து ரைம்ஸ் வந்து பாடுவோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. எப்போ வந்து அவன் தவழ்ந்து மொபைலில் வந்து எடுக்க வந்தானோ, நடக்க பழகினதுக்கப்புறம் மொபைலில் எடுக்க வந்தானோ, அப்போலேருந்தே நம்ம வீடியோ சாங் ரைம்ஸ் எல்லாம் ஃபோனில் போகிறத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னென்ன ரைம்ஸ்லாம் இது வரைக்கும் நாங்கள் வந்து பாடிட்டுருந்தோம், தாலாட்டு சாங்லாம் பாடுவனோ, அது எல்லாமே நான் வாயிலேயே பாட ஆரம்பிச்சிட்டேன். ரைம்ஸ் வந்து அவன் முழிச்சிருக்கும் போது நானே பாடுவேன். தாலாட்டு வந்து அவன் தூங்கும்போது நானே தாலாட்டு சாங் பாடுவேன், அவனுக்கு பழக்கமானதெல்லாம். அந்த மாதிரி தான் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மொபைல் வந்து அவன் முழிச்சிருக்கும் போது நான் யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிருத்திக்கு முன்னாடி மொபைலே யூஸ் பண்ண மாட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் தான், அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மொபைலே எடுப்பேன். ஒருவேளை நான் அவன் முழிச்சிருக்கும் போது நான் மொபைல் எடுக்கும்போது அவன் பார்த்துட்டானோ, கால் பண்ணுறதுக்கு எடுக்கும்போதே பார்த்துட்டு வேணும்னு கேட்டானா, உடனே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலில் சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு சார்ஜ் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், அம்மா அப்பாவுக்கு நாங்கள் வீடியோ கால் பேசுவோம் இல்லையா, அப்போ தான் வந்து குழந்தையாக இருக்கும்போது பேக் கேமராவில் காமிப்பேன், கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் காமிப்போம்ல, அப்போ தான் வந்து அவனுக்கு மொபைலில் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிது. வேறு வழி இல்லை, அப்போ வந்து தாத்தா பாட்டிக்கு காமிச்சு தான் ஆகணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் மொபைல் பார்க்க ஆரம்பித்ததே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, மொபைல் வேணும் அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கும் போது டைம் சொல்லிட்டு கொடுப்பேன், ஒரு 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கேலரியில் தான் பார்ப்பான், அவனுக்கு வந்து யூடியூப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. என் ஃபோனில் கேம்ஸே இருக்காது, என் ஃபோன்லேயும் சரி அவர் ஃபோன்லேயும் சரி கேம்ஸுங்கிறதே இருக்காது. அதனால கேலரியில் தான் ஏதோ ஒரு வீடியோஸ் பார்ப்பான், அதுவும் அவனோட வீடியோ தான் நாங்கள் எடுத்து வச்சுருப்போம், அதையே அவன் ஆசையாக பார்த்துட்ருப்பான். என்ன ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளோட ஃபோனில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் நம்ம போட்டு வச்சுருப்போம், அதுதான் நம்மளோட பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஆயுதமே. அதுதான் நம்ம பர்மிஷன் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஃபோன் எடுக்க முடியாது. ஃபோன் வந்து கிருத்தி பார்க்கணுன்னாலும் எங்கிட்ட தான் வந்து கேட்டாகணும், அம்மா ஃபோன் ஓப்பன் பண்ணி கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் 10 மினிட்ஸ் வேணால் டைம் பார்த்துக்கோ, இந்த முள்ளிங்கு வரும்போது எங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கொடுப்பேன், கரெக்டாக கொடுத்துருவான். அப்போல்லாம் ஏன்னா கேலரியில் தான் பார்ப்பான், அந்த டைம் வந்து மெயின்டைன் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எப்படி வந்து யூடியூப் பார்க்க வந்து கிருத்தி கற்றுக்கிட்டான் அப்படின்னா, அம்மா அப்பா ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் லாக்லாம் இருக்காது. அப்போ இங்கே வரும்போது ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கேலரியில் பார்த்தான், அப்புறம் யூடியூப்பில் பார்த்தா, யூடியூப்பில் பார்க்கும்போது குழந்தைங்க வீடியோலாம் வரும், அதுக்கப்புறம் வீடியோஸ் மேலே வீடியோஸ் வந்து எத்தனை வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கிருத்திக்கிட்ட வந்து எங்களால் மொபைல் கொடுக்காம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து தடுமாறினோம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடம்பிடிக்கிறதும் ஆரம்பிச்சது. அந்த ஸ்டேஜ் அடம்பிடிக்கிற ஸ்டேஜுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப் வந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அவனை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுல, கொரோனா ஸ்டேஜ் அப்போது, அதனால் ஸ்கூலுக்கெலாம் அப்போ போகலை. அவன் ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் 1 ஹவர் தான், அதை முடிச்சுட்டு நான் கடைக்கு போவேன் டெய்லியும். அப்போ அவனே கூப்பிட்டு போயிடுவேன் கடைக்கு. போய் என்ன பண்ணுவான்னா, அவனோட ட்ரிக்கே வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான். கஸ்டமர் வந்திருக்கும்போது அடம்பிடிக்காமல் இருக்கணும்னா அவங்க வந்து மொபைல் கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் கரெக்டாக கஸ்டமர் வந்திருக்கும் போது தான் அடம்பிடிப்பான். எனக்கு வந்து எனக்கு மொபைல் வேணும், ஓப்பன் பண்ணி கொடுங்க, ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் கொடுத்தோன்னா அவன் 1 ஹவர் இருந்தாலும் 1 ஹவரும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் டைம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவேன்னா, நம்ம நெட்டு ஆஃப் பண்ணி கொடுத்துவேன், யூடியூப் ஓப்பன் ஆகாத மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து நாங்கள் தான் ஆஃப் பண்ணுறோங்கிற மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் வந்து எப்படி ஆன் பண்ணும் அது அவனுக்கு தெரியல. அதுவே வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன அடம்பிடிச்சாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அழுவோம், அதுக்கப்புறம் வேறு ஒர்க்கு டைவெர்ட் ஆகிடுவோம், அதனால் வீட்டில் இருந்தால் கொடுக்க மாட்டேன். ஆனால் கடையில் இருக்கும்போது, கஸ்டமர் இருக்கும்போது நான் கேட்கும்போது அடம்பிடிக்காமல் அமைதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கொடுத்துட்டேன். அதுலேருந்து கஸ்டமர் இருந்து கேட்கும்போது நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து எப்போ கஸ்டமர் இல்லாத சமயத்தில் நானும் அவரும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவனும் அமைதியாக இருப்பான், வேறு ஏதாவது விளாண்டுட்டு இருப்பான். ஆனால் கஸ்டமர் வரும்போது கரெக்டாக வந்து அடம்பிடிப்பான், அப்போ தான் ஃபோன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ நெட்டு வந்து வேணும்ன்ட்டு அவங்களுடைய அடம்பிடிக்கிறதுனால நெட்டு போட்டு கொடுத்துருவேன், அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கன்னியும் ஆகிட்டு இருந்தது, எப்படா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி யூடியூபே வந்து டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசேபிள் பண்ணிட்டேன். அவன்கிட்ட கிருத்திக்கிட்ட என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி வந்து இனிமேல் குழந்தைங்கள்லாம் யூடியூப் பார்க்கக்கூடாது, நிறைய நேரம் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களுக்குலாம் கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு. அதனால் யூடியூபே வந்து இனிமேல் டெலீட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வரவே வராது, யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி கிருத்திக்கிட்ட சொல்லிட்டேன். அவனும் வந்து நம்பிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஃபோன் கேட்டாவே ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணுவோம்ல, நான் தான் அன்லாக் பண்ணி ஆகணும், அன்லாக் பண்ணதுமே டக்குன்னு யூடியூப் வந்து டிசேபிள் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு வேணுங்கும் போது, கிருத்திக் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது அவன் இல்லாத சமயத்தில் தான் யூடியூப் மறுபடியும் எனேபிள் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நெட்டை எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அம்மா ஒரு தடவை போட்டு கொடுக்கும்போது பார்த்துட்டான் அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, யூடியூப் வந்து நாங்கள் தான் டிசேபிள் பண்ணுறோம், எனேபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் என்ன தெரியாமல் இருக்க, தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னமும் சொல்லி வச்சிட்டேன், கிருஷ்ணகிரியில் வந்து யூடியூப் வராது, ஈரோட்டில் மட்டும்தான் யூடியூப் வரும், கிருஷ்ணகிரியில் வந்து யூடியூப்பே வராது அப்படின்னு சொல்லிக்க, அது ஓகே ஆமாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். அதனால் கிருஷ்ணகிரி போனாலும் யூடியூப் வந்து நான் போட்டு தர மாட்டேன், அவனும் கேட்க மாட்டான். நான் சொன்னது வந்து யதார்த்தமாக தான், இந்த நரேந்திர மோடி வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். பட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து பேப்பர்லேயே படித்தேன், இந்த மாதிரி 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப்போ ஃபோனோ யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் படித்தேன். நம்ம யதார்த்தமாக சொன்னது அப்படியே நடைமுறைக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே போட்டு வச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் எப்படி வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படியாலும் முயற்சி பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தாங்க, அவங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சோன்னா அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வழியை தேடணும். நான் வந்து இப்போ யூடியூப் ஆப் பற்றி சொல்லியிருந்தேன், உங்கள் குழந்தைங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த ஆப்பை டெலீட் பண்ணுறீங்களோ இல்லை பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டைம் லிமிட்டு ஹைட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய நேரம் பார்க்குறாங்க, அடிக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் லிமிட் வந்து ரிடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அவங்க வந்து அடம்பிடிச்சாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அழுதாலும் பரவாயில்ல அடம்பிடிச்சாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணுங்கள், போக போக சரியாயிடும். அப்புறம் மொபைல் பார்க்குறனால என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கண்ணு கெட்டு போயிடும், கண்ணாடி போடணும், அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து சர்ஜரி பண்ணலாம், கண்ணாடி வேண்டாம்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி ஃப்ரீ டைம் இருக்கும்போது நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வைங்க. நீங்களும் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மொபைல் யூஸ் பண்ணுறது கம்மியாச்சுனாவே அவங்க வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, வேறு ஆக்டிவிட்டீஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.